850 வீடுகளுக்கு மேல கட்டி கொடுத்திருக்காரு. அண்ட் ஒரு விண்ட் மில் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு. Can we have standing ovation for this wonderful gentleman standing with us here? வணக்கம். கிராமங்கள் வளர்ச்சியடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சியடையும். அந்த கிராமங்கள் வளர்ச்சியடைகிற போதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு நல்ல பிரதிநிதிகளாக இருக்கப்பட வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே வளர்ச்சியை நீங்கள் காண முடியும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரியே, நான் வந்து 1996 2016 வரைக்கும் 20 காலம் இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக பணியாற்றினேன். அதாவது நான் வரும்போது வந்து ஜீரோ டெவலப்மெண்ட் இருந்த அந்த பஞ்சாயத்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனில் நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டர் பர்சன்ட் பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hours சர்வீஸ் என்டையர் பஞ்சாயத்துக்குமே ட்ரிங்கிங் வாட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிசை இல்லாத ஒரு ஊராட்சி, எல்லாமே பிலோ 40 lines இருப்பாங்க, 50%, அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டி 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு எல்லாருமே அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை முதல் முதலே 2006 குடிசை இல்லாத ஊராட்சியாக நான் பணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஃபிரிகேஷன், வெளியில் யாருமே வந்து மலமே கழிக்க முடியாத அளவில் நான் பார்த்தேன். முதல்ல இந்த கோவத்தை நீங்கள் காட்டினீங்க, அதெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாகவே தெரியுது. பார்த்தா அவ்வளவு சாக்கடையெல்லாம் இருக்குது, நீங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் சாக்கடையே பார்க்கவே முடியாது. ஓப்பன் டெஃபிரிகேஷன் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாக்டீரியா ஜீரோ பாக்டீரியா ஃப்ரீ பண்ணி 24 hours சப்ளை. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பஞ்சாயத்துக்கு தேவையான மின்சாரத்தை பஞ்சாயத்தே தயார் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 காலத்தில் 40 lakhs ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் என் பஞ்சாயத்தில். இந்த 40 lakhs சேவிங்ஸ் பண்ணி 1,15,00,000 பேங்க்கில் கடன் வாங்கி 1,50,00,000 350 kW விண்மில் அமைச்சு அந்த விண்மில் இருக்கிற பவர் தான் பஞ்சாயத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இபிஐ டிபெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கல, எங்களுடைய ஓன் எலக்ட்ரிசிட்டியை வந்து எங்கள் பஞ்சாயத்தில் ரன் பண்ணுது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன், பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கி வறுமையை குறைக்கும் திட்டம் மிகவும் சிறப்பான முறையில் பைலட் வில்லேஜா இந்த தமிழ்நாட்டில் வந்து பைலட் வில்லேஜா பண்ணியிருக்கோம். அந்த விண்மில்லும் வந்து நேஷனல் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மில் ஓடுந்துற பஞ்சாயத்தில் தான். அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாள் மாண்புமிகு கலைஞர் அவர்களும் எனக்கு உத்தமர் காந்தி அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு வந்து முன்னோடி கிராமம் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு உலக வங்கியை எனக்கு பாராட்டு கொடுத்துருக்காங்க, ஜப்பான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை மாதம் வந்து கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டியில் ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிறத வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அது வந்து கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே இந்த நாடு வளர்ச்சி அடையும். அதை விட முக்கியமாக நீ பார்த்தீங்கன்னா லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம். ஒரு கிராமத்தை வந்து ஜீரோ டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு கிராமத்தில் லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் 10 ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஆல் பேசிக் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் சர்க்கார் பணத்தை அதாவது அரசாங்கத்தை மட்டும் என்றைக்கு நம்ம குறை கூற வேண்டியதில்லை. நாம் முதல்ல நல்லா இருக்கானு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சர்க்கார் கொடுக்குற பணத்தை 100% உபயோகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 10 காலத்தில் ஒரு நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, 10 காலத்திலேயே அடிப்படை வசதிகளை முழுமையாக கொடுக்க முடியும் என்பது என் உண்மை. ஆகவே நீங்கள் எல்லாருமே நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகிற காலங்கட்டிலே ஒரு நல்ல இளைஞர் பெருமக்களாகி நீங்கள் அனைவருமே ஒரு நல்ல நிர்வாகிகளாக ஆகப்பட வேண்டும். லஞ்சலாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் இளைஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் இந்த நாடு உருப்படியாகும், இல்லைன்னா உருப்படியே ஆகாது. ஆக இளைஞர் பெருமக்களாகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வேட்டி சட்டையில சிரிச்சபடி ஒரு ஆனர் வாக் எங்களுக்காக எங்க ராம்ப்ல.
டைட்டில் ஸ்பான்சர்.